ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்ரீராம். நம்ம ஒரு கடிதம் எழுதுறதுனால முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டு தான் ஆரம்பிக்கிறோம். ஒரு கட்டடம் கட்டினாலும் நம்ம முதல்ல கணபதி ஹோமம் பண்ணி தான் அதுக்கு குடி போகிறோம். இதை தவிர நம்ம கல்யாணம் போன்ற எந்த சுப காரியத்தை தொடங்கினாலும் முதல்ல மஞ்சள் பிள்ளையாரை வச்சு தான் நம்ம தொடங்க ஆரம்பிக்கிறோம். நம்மளுடைய மக்களுடைய மனதில் முதல் கடவுளாக இருக்கிறது விநாயகர் தான். அந்த விநாயகருக்கான முக்கியமான விழா தான் விநாயகர் சதுர்த்தி. அந்த விநாயகர் சதுர்த்தியை நம்ம எதற்காக கொண்டாடுறோம், எந்த காலத்திலிருந்து கொண்டாடுறோம், 3 நாள் 5 நாள் கழித்து எதற்காக ஆற்றுலையோ குளத்துலையோ எடுத்துகிட்டு போய் கரைக்கிறோன்றதை இந்த காணொலியில் பார்க்கலாம். வாங்க. முதலில் அனைவருக்கும் என்னுடைய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். அந்த காலத்திலலாம் விநாயகர் சதுர்த்தியை இந்து மற்றும் முஸ்லீம் மதத்தை சேர்ந்த இருவரும் தான் மிக்க மகிழ்ச்சியோடு கொண்டாடிட்டு வந்தாங்கன்னு உங்களை எத்தனை பேருக்கு தெரியும். வருஷம் வருஷம் வர ஆவணி மாதம் வளர்த்துறை சதுர்த்தியை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடிட்டு வரோம். விநாயகருடைய பக்தர்கள் எல்லாருமே அன்னைக்கு தான் அவருடைய பிறந்தநாளாக நினச்சி வணங்கிட்டு வரோம். இந்த விநாயகர் சதுர்த்தியை எப்போலேருந்து கொண்டாடுறாங்கன்னு நம்ம கொஞ்சம் வரலாற்றை பார்க்கும்போது, சத்ரபதி சிவாஜி அவர்கள் மராத்திய மன்னனாக இருந்த காலத்திலிருந்தே இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடிட்டு தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா மகாராஷ்டிரா மாநிலத்து மக்கள் அவங்க வழி வழியாக இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. இந்திய தேசிய போராட்டத்தின் போது இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்களில் ஒருத்தரான பால கங்காதர திலகர் அவர்கள் நம்முடைய விழாவை தேசிய விழாவாக கொண்டாடணும்னு கேட்டுக்கிட்டதுக்கு ஏற்ப பணக்காரர்கள் மற்றும் ஏழைன்னு பார்க்காம எல்லாருமே அவங்கவுங்களோட வசதிக்கு ஏற்ப அவங்கவுங்க வீட்டில் விநாயகர் சிலையை வச்சு வழிபட ஆரம்பித்தாங்க. இந்த விநாயகர் சதுர்த்தியை ஏன் கொண்டாடுறோம்னு மித்தலாஜிகளை, அதாவது புராண கதைகளில் என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் புரட்டி பார்க்கலாம். வாங்க. முன்னாடி ஒரு காலத்தில் சிவபெருமானோட ஒரு தீவிரமான பக்தர் கஜாமுகாசுரன்ற ஒருத்தர் மிகப்பெரிய தவம் புரிஞ்சு அவர்கிட்ட ஒரு வரத்தை பெறுறாரு. அது என்ன வரன்னு கேட்டிங்கன்னா, தன்னை யாராலையுமே கொல்ல முடியாது, அதாவது மனிதர்களாலேயோ இல்லை விலங்குகளாலேயோ மற்ற கடவுள்களாலேயோ இல்லை யாராலையுமே தன்னை கொல்ல முடியாதுங்கிறது தான் அந்த வரம். அது போன்ற ஒரு அற்புதமான வரத்தை பெற்றது அசுரன்ற காரணத்தினால அடுத்த கடவுள்களையும் தேவர்களையும் மக்களையும் மிகப்பெரிய அளவில் கொடுமைப்படுத்த ஆரம்பித்தான். அந்த துன்பத்தை தாங்க முடியாத மற்ற கடவுள்களும் தேவர்களும் சிவபெருமானம் வந்து சரணடைஞ்சாங்க. ஆனால் இந்த வரத்தை பெற்றதுனால அந்த சிவபெருமானாலேயே அவனை அழிக்க முடியாதுங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ சிவபெருமானால் அழிக்க முடியாதுன்ற காரணத்தினால விநாயகரை போய் சரணடையும்படி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாரு. ஏன்னா யானை முகத்தையும் மனித உடலையும் பெற்றுக்கிறதுனால விநாயகர் ஒரு மனிதனோ இல்லை கடவுளோ இல்லை விலங்கோ கிடையாதுன்றது தான் காரணம். அவர்களின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட விநாயகர் அசுரனோடு கடும் போர் புரிந்தார். அந்த போரின் போது தன்னுடைய ஒரு கொம்பை ஒடித்து அசுரனை வதம் செய்தார். அசுரன் ஒரு நல்ல ஆத்மாவாக மாறி தனக்கு அருள் பாலிக்குமாறு கேட்டுக்கொண்ட போது தன்னுடைய வாகனமான எலியாக மாற்றி அவருக்கு அருள் புரிந்தார். ஸோ கஜாமுகாசுரனை விநாயகர் அடித்து அந்த நாள் தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடிட்டு வரோம். கடவுள்கள் தேவர்கள் மனிதர்கள் எல்லாருடைய துன்பத்தையும் போக்குன்னு அன்றைய நாளில் நம்ம எல்லாரும் சேர்ந்து விநாயகரை நினைச்சு வழிபடும் போது நம்முடைய துன்பமும் போகுங்கிறது தான் ஐதீகம். இப்போ நாம ஒரு புராண கதையை பார்த்துட்டோம். அடுத்ததான் நாம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஏன் உருவானதுன்றதுக்கான ஒரு முக்கியமான புராண கதை தான். ஒரு நாள் கைலாயத்தில் விநாயகர் பெருமான் விளையாடிட்டு இருக்கும்போது அவருடைய தும்பிக்கையை பார்த்து சந்திர பகவான் அவர்கள் மிகவும் கேலி செஞ்சார். அதனால கோபம் அடைஞ்ச விநாயகர் அவருக்கு உன்னுடைய அழகான பிழையானது தேய் பிழையாக மாறட்டும்னு ஒரு சாபம் கொடுத்தாரு. அதனால சந்திரனோட ஒளி குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. ஸோ முனிவர்களோட அறிவுரை காரணமா சந்திர பகவான் வந்து விநாயகர்கிட்ட சாப விமோசனம் கேட்கறாரு. அப்படி விநாயகர் சாப விமோசனம் கொடுக்கறது எப்படின்னா, 15 நாள் வளர்பிரையாகவும் 15 நாள் தேய் பிரையாகவும் ஆகட்டும்னு அவருக்கு சாப விமோசனம் கொடுக்குறாரு. சந்திர பகவான் விநாயகத்தை சாப விமோசனம் பண்ற அந்த வளர்பிரை சதுர்த்தினால தான் நம்ம விநாயகர் சதுர்த்தினால கொண்டாடுறோம். விநாயகர் சதுர்த்தியின் போது விநாயகர் சிலையை வச்சு வழிபட்டுட்டு நம்ம வீட்டிலேயே வச்சுக்காம எதனால 3 நாள் 5 நாள் கழிச்சு நம்ம ஆத்துலயோ குளத்துலயோ போய் கரைக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய முன்னோர்கள் நமக்கே தெரியாத செஞ்ச பல நல்ல காரியங்கள்ல இதுவும் ஒண்ணு. நம்ம முன்னோர்கள் விநாயகர் சிலையை 3 நாள் 5 நாள் கழித்து ஆற்றுல மட்டும்தான் விநாயகர் சிலையை கரைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அதற்கு அப்புறமா ஆற்றுல தண்ணி இல்லாத காரணம் பல காரணத்தினால நம்ம ஆறு குளம் ஏரி கடல்னு அனைத்துலையும் கரைக்க ஆரம்பிச்சிட்டோம். நம் முன்னோர்கள் ஆற்றுல மட்டும் விநாயகர் சிலையை கரைக்கணுங்கிறதுக்கான உண்மையான ஃபேக்ட் என்னன்னா, ஆடி மாதம் அதிக அளவு மழை பெய்யறதுனால ஆடி பெருக்கு வெள்ளம் ஏற்பட்டு ஆற்றுல அதிக அளவு மணல் அடிச்சுட்டு போயிடும். நம்முடைய நிலத்துல களிமண் இருக்கிற இடத்துல தான் நீரானது உறிஞ்சி நிலத்தடி நீர் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் ஆற்றுல களிமண்ணால் செஞ்ச விநாயகரை எடுத்துகிட்டு போய் கரைக்கிறாங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கே சிலையை கரைக்கலாமே, ஏன் 3 நாள் 5 நாள் கழித்து போய் கரைக்கிறாங்கன்னு கேட்டால், ஈரமான விநாயகர் சிலையை களிமண்ணை எடுத்துகிட்டு போய் அது ஆற்றுல கரைக்கும் போது ஆற்று நீரானது அந்த களிமண்ணை அழிச்சிக்கிட்டே போயிடும். ஆனால் கொஞ்சம் காஞ்ச பிறகு அந்த களிமண்ணை எடுத்து ஆற்றுல கரைக்கும் போது களிமண்ணானது அந்த இடத்துலேயே தங்கி நிலத்தடி நீரை அதிகரிக்கும். களிமண்ணானது நீரை உறிஞ்சி நிலத்தடி நீரை அதிகரிச்சுட்டு இருந்தது.
ஆனா இப்ப இருக்க மாடர்ன் டெக்னாலஜி அண்ட் மாடர்ன் லைஃப் காரணமா நம்ம களிமண்ணாலேயே விநாயகரை செய்யறது இல்ல. அப்படியே களிமண்ணால செஞ்சாலும் நம்ம ஆற்றுல கிடைக்கிறது இல்ல, வேஸ்டா குளத்துலயோ இல்ல கடல்லயோ கொண்டு போய் கரைச்சு அதை வீணாகிறோம். உலகத்திலேயே மிகப்பெரிய விநாயகர் சிலை இமயமலை அடிவாரத்துல இருக்க லடாக் பகுதியில் உள்ள லேவ்லதான் இருக்கு. அனைவரும் விநாயகரை இந்த திருநாள் என்று வழிபட்டு எல்லாரும் நல்ல பெற என்னுடைய வாழ்த்துக்கள். விநாயகரையும் இந்த காணொலியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.